தொழிலாளர்களை பழிவாங்கும் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் அரசு போக்குவரத்து நகர் 1 கிளை மேலாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். ஜபமாலைபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்க பெருந்திரள் கூட்டத்தில் வலியுறுத்தல். கும்பகோணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தஞ்சாவூர் ஜபமாலைபுரத்தில் அரசு போக்குவரத்து கழக நகர் 1-2 கிளைகள் இயங்கி வருகின்றது. இதில் தஞ்சாவூர் நகர் கிளையில் ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட ஏறத்தாழ 350 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தங்கள் பணி முடித்து இறங்கி வீட்டிற்கு செல்ல முடியாமல் மிகை நேர பணி பார்க்க வற்புறுத்தப்பட்டு வருகின்றனர். மாதத்திற்கு 4 நாள் விடுப்பு பெற்று வந்த தொழிலாளர்களுக்கு அவசர தேவைக்கு 1-2 நாள் விடுப்பு கூட வழங்க மறுக்கப்படுகிறது. அவசர தேவைகளுக்கு விடுப்பு எடுக்க நேரிட்டால் அவர்களுக்கு வார ஓய்வும் ரத்து செய்யப்பட்டு சம்பளம் பிடித்தல் செய்யப்படுகிறது. மேலும் குற்றச்சாட்டு குறிப்பானை வழங்கிய ஊதிய உயர்வு நிறுத்த தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், உபகரணங்கள் வழங்கப்படுவதில்லை. ஓட்டுநர்கள் எழுதி வைக்கும் பேருந்துகளின் குறைபாடுகள் சரி செய்யப்படுவதில்லை. தடப்பழுது ஏற்பட்டால் தொழில்நுட்ப பணியாளர்களை காரணமாக்கி அவர்களுக்கு மெமோ அளிப்பது, சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கிளை மேலாளர் தொழிலாளர்களை தரக்குறைவாக பேசுவதுடன் பேருந்து போஸ்டிங்கிலிருந்து இறக்குவது உள்ளிட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகளுடன் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து தொழில் அமைதியை சீர்குலைத்து வருகிறார். இவரது நடவடிக்கைகள் குறித்து கடந்த மாதம் கோட்ட மேலாளர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவொரு கோரிக்கையும் நிறைவேற்றி தரவில்லை. முன்பை விட மோசமாக நடந்து கொள்வதால் தொழிலாளர்கள் மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர். சமூக உறவு இல்லாமல் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் தஞ்சாவூர் நகர் 1 கிளை மேலாளரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், இவருக்கு உடனடியாக இருந்து வரும் ஓட்டுநர் பணி வழங்கும் அலுவலர் அவரது பணியான பரிசோதகர் பணிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும் கும்பகோண கழக நிர்வாகத்தை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தஞ்சாவூர் ஜபமாலைபுரம் பணிமனை முன்பு இன்று காலை 11 மணிக்கு பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு CIDU மத்திய சங்க பொருளாளர் எஸ் ராமசாமி தலைமை வகித்தார். கோரிக்கைகளை விளக்கி AITUC மாநில செயலாளர் ஆர் தில்லைவனம், CITU மாவட்ட துணை செயலாளர் எஸ் செங்குட்டுவன், அரசு போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன மாநில துணைத் தலைவர் துரை மதிவாணன், INTUC மாவட்ட செயலாளர் என் மோகன்ராஜ், தலைவர் ஏ ரவி, ஓய்வு பெற்றோர் சங்க பொதுச் செயலாளர் பி அப்பாத்துரை, துணைத் தலைவர்கள் எஸ் மனோகர், இருதயராஜ், ரவி, CITU மத்திய சங்க தலைவர் கார்ல்ஸ் மார்க்ஸ், நிர்வாகி முருகானந்தம், AITUC மத்திய சங்க பொருளாளர் சி ராஜமன்னன், கௌரவ தலைவர் கே சுந்தரபாண்டியன், PMS பொருளாளர் முருகேசன், தமாக சங்க நிர்வாகிகள் சுப்பிரமணியன் ஆகியோர் உரையாற்றினார்கள். முடிவில் AITUC பொதுச் செயலாளர் எஸ் தாமரை செல்வன் நன்றி கூறினார்.